ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் யூனிட் ஃபைவ்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட லெசனில் இருக்கிற லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வெர்னர் தியரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வெர்னர் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு லிமிட்டேஷன் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒன் மினிட் கவனிச்சிக்கோங்க. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், அது கலரை எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. வெர்னர் தியரியோட மெயின் குறைபாடு என்னென்னா, இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் ப்ராப்பர்ட்டி அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு காம்ப்ளெக்ஸோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் கலர் ப்ராப்பர்ட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் விபிடி அப்படின்னா என்னென்னா, வேலன்சி பாண்ட் தியரியோட லிமிட்டேஷன், இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ். இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸோட கலரை, இது என்ன கலர் தான்றதை அதை எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுடுச்சு. அது மட்டும் இல்லை, விபிடியில் இட் கன்சிடர் ஒன்லி ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம், மியூஎஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் ஒன்று, இட் டஸ் நாட் கன்சிடர் த அதர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்டம், அதாவது அதர் காம்போனன்ட்ஸோட மேக்னெட்டிக் மொமெண்டத்தை இது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, ஸ்பின் ஒன்லி தான் இவங்களால் கன்சிடர் பண்ணாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், இட் டஸ் நாட் ப்ரொவைட் குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எஸ் டு வை சர்டைன் காம்ப்ளெக்ஸ் ஆர் இன்னர் ஆர்பிட்டால் அவுட்டர் ஆர்பிட்டால். அதாவது ஒரு சில காம்ப்ளெக்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவில். ஸோ அதில் நம்ம இது ஏன் இன்னர் இது ஏன் அவுட்டர் அப்படின்னு குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் அது கொடுக்கல. அதாவது இது இவ்வளோ இந்த அமௌண்ட்டில் இருக்கணும், இதில் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற போல் ஒரு குவான்டிடேட்டிவாக ஒரு எக்ஸ்பிளனேஷனை இந்த விபிடி கொடுக்கல. மொத்தம் மூணு பாயிண்ட் தான் விபிடியோட குறைகள்னு பார்த்தா. சரி, தேர்ட் பாயிண்ட்டில் இன்னொரு பாயிண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது எஃபிசிஎன் சிக்ஸ் ஃபோர் மைனஸ் எஃப்இஎஃப் சிக்ஸ் ஃபோர் மைனஸ். இது பார்த்தோம்னா இது டயாமேக்னெட்டிக் தியரி, இது பேராமேக்னெட்டிக். எது ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்ட் இருக்கோ அதுக்கு லோ ஸ்பின்னு, எதுக்கு வீக் ஃபீல் லிகாண்ட் இருக்கோ அது ஐ ஸ்பின் தெரியும். இது ஏன் அப்படின்றத இது தெளிவான முறையில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அதாவது சர்டைன் காம்ப்ளெக்ஸ் ஷுட் ஹாவ் த இன்னர் காம்ப்ளெக்ஸு அண்ட் அவுட்டர் காம்ப்ளெக்ஸ் சேம் மெட்டலில் இருக்குது, இதுலேயும் எஃப்இ அதுவும் எஃப்இ. அப்போ சிஎன் சிக்ஸு மட்டும் இன்னர் காம்ப்ளெக்ஸு, எஃப் சிக்ஸ் மட்டும் அவுட்டர் காம்ப்ளெக்ஸு, ஆனால் சிமிலர் மெட்டலாக இருக்குது, இதுக்கான குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அது ஏன்றதை இதை எக்ஸ்பிளைன் பண்ண தவறிடுச்சு. அப்போ மூணு லிமிட்டேஷன் இருக்குது, மொத்தம் த்ரீ விபிடியில், வெர்னர் தியரியில் ஒன்று. த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க, கொஞ்சம் படிச்சுக்கோங்கம்மா, ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ.